நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுகவுடன் நேரடி மோதலில் ஈடுபட்ட ஜோதிமணி அவர்கள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சரவடியா பொங்குறாரு திமுக எதிராக இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற ஜோதிமணி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பெரிய நெருக்கடியும் ஒரு புதிய அடையாளத்தையும் தந்திருக்கின்றார் அதனால் திமுக தரப்பிலிருந்து சமூக நீதியை நீங்கள்லாம் சொல்லி திமுக கேட்க வேண்டியதாக இருக்குது பாரு அப்படின்னு பயங்கரமான எதிர்ப்பை ஜோதிமணிக்கு காட்டியிருக்காங்க அப்படி என்ன திமுகக்கு எதிராக ஜோதிமணி அவர்கள் கருத்து தெரிவித்தாங்க அது ஏன் தெரிவிக்கிறாங்க அது நியாயமானது தானா திமுக ஏன் பயம் கொள்ளுது அதற்கு திமுக எதிர்த்து என்ன ஒரு காரியத்தை செஞ்சுருக்குது இப்படி எல்லாவற்றையும் அலசி ஆராய போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நமக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் முதல்ல செய்தியில் ஜோதிமணி அப்படி என்ன திமுகவுக்கு எதிராக கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் சைவம் போல் அசைவமும் ஓர் உணவு ஏன் திடீர்னு இந்த கருத்து தீபாவளி அன்று மகாவீர் ஜெயந்தி வருது இந்த மகாவீரருடைய சமயமாக இருக்கின்ற சமண சமயத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எங்கே பெரும்பான்மையாக இருக்காங்களோ அங்கெல்லாம் இறைச்சி கடையை அன்றைக்கு மூடுவோம் அப்படின்னு திமுக அரசானது சொன்னது குறிப்பாக சென்னை மாநகராட்சி முழுவதுமே சரி இறைச்சி கடைகள் மூடப்படும் என்று சொன்னாங்க அதற்கு பிறகு பலத்த எதிர்ப்பு வந்தது ஆனால் திமுக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த மகாவீரரை வணங்குகின்ற மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இறைச்சி கடையை மூடிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் கடையை திறங்குங்க பெரும்பான்மையினர் நம்பிக்கையும் நம்ம வந்து மதிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறைச்சிக்கடையை உத்தர உத்தரவிட்டுட்டாங்க ஆனால் இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத நம்முடைய ஜோதிமணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை தருவிதமாக இப்படி சொல்லிட்டார் ஒரு பகுதியில் பெரும்பான்மையோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைவம் சாப்பிட்றவங்க மகாவீர் அந்த சித்தாந்தத்தை கடைப்பிடிக்க இருக்கிறாங்க என்பதுக்காக கடையை மூடுறது இது ஒரு தவறான முன் உதாரணமாக ஆயிடும் பெரும்பான்மை வாதம் ஆபத்தானது இப்போது இந்துக்கள் இங்கே பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் அவங்க பக்கம் நிற்பது ரொம்ப ஆபத்தாக போயிடுமா பெரும்பான்மையோர் அசைவம் சாப்பிட்றாங்க என்பதற்காக சைவம் சாப்பிடுவோரை நம்ம அவங்கள பழக்க வழக்கத்தை கேள்விக்குறியாக்கணும்னு வச்சுக்கங்க ஏன் சைவம் சாப்பிட்ற அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கங்க எந்த அளவுக்கு தவறானதோ அதுபோல் இந்த இடத்துல மகாவீர் ஜெயந்திக்கு இந்த இறைச்சி கடையை மூடுவதும் தவறான முன் உதாரணம் அப்படிலாம் செய்யக்கூடாது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட தான் இருக்கணும் அப்படின்னு நம்முடைய ஜோதிமணி அக்கா வந்து திமுகவுக்கு அறிவுரை சொல்கிறாங்க நமது மண்ணில் நமது மரபும் நமது கலாச்சாரமும் நம்ம வாழ்விலும் இந்த மாதிரி நோக்கங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் அதாவது தமிழக அரசானது இந்த மாதிரி நிர்பந்தத்துக்கெல்லாம் எப்போதும் ஆட்படக்கூடாது கடையை மூணும் கடையை திறக்கணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து திமுகவை இழுக்கிறாங்களா அதனால் அந்த நிர்பந்தத்துக்கெல்லாம் திமுக வந்து அடிப்படையக்கூடாது அப்படின்னு ஜோதிமணி அக்கா சொல்கிறாங்க மண்ணில் இது போன்ற உணவு தூய்மை என்ற ஆர்எஸ்எஸ் சிந்தனையை தயவு செய்து ஊக்குவிக்கக்கூடாது ஏம்பா மகாவீர் ஜெயந்தினிக்கு ஒரு இறைச்சி கடையை மூடுறதுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமா அப்போது ஜோதிமணி சொல்கிற மாதிரி பார்த்தா எல்லோருடைய நம்பிக்கையும் கடைப்பிடிக்கின்ற ஒரே இயக்கமாக ஆர்எஸ்எஸ் தான் இருக்கும் போல இருக்குது அதனால்தான் இந்து மதத்துக்கு மட்டுமே குரல் கொடுக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ ஜெயின மதத்துக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவாக குரல் கொடுக்குதா அப்போ இந்த மாதிரி இறைச்சி கடைகளை மூடுவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் திமுக இதுக்கு என்ன பதில் அளித்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி செய்வது நீண்ட கால நோக்கியில நமது மண்ணுக்கும் மரபுக்கும் எதிர்காலத்துக்கும் பெரிய ஆபத்தாக வந்துடும் அதனால கடையை மூடுறேன் கடையை திறக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க இது தப்பான விஷயம் அப்படின்னு திமுகவுக்கு வந்து பாருங்கன்னா நம்ம ஜோதிமணி அக்கா வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு சில அரசியல் விமர்சனங்கள் சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஜோதிமணி அக்கா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஆயிடணும் நினைக்கிறாங்க அதனால எதிர்கட்சிகள் வந்து எத்தனை நாளும் என்ன தவறு செய்தார்களோ அந்த தவறுக்கு எதிராக பொங்கி கொண்டிருந்தார்கள் அதனால் எதிர்கட்சிகளை வலுவாக எதிர்க்கக்கூடிய தலைமை பண்பானது ஜோதிமணிக்கு இருக்கிறது அப்படின்றத காங்கிரஸ் தலைமைக்கு காட்டிட்டாங்க இப்போ கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் சரி அது செய்கின்ற தவறை திறனும் அதனுடைய பலமும் வார்த்தை பிரயோகமும் ஆளுமை திறனும் இங்க ஜோதிமணிக்கு இருக்கிறது அதனால் அரசியல் களத்தில் தைரியமாக பயணிக்கக்கூடிய இந்திரா காந்தி போன்ற ஒரு பெண்மணியாக ஜோதிமணி வளர்ந்துட்டாங்க அதாவது எதிர்கட்சியோ அல்லது ஆளுங்கட்சியோ அல்லது கூட்டணி கட்சியோ யார் தவறு செய்தாலும் மண்ணின் மரபுக்கு எதிராக யார் செய்தாலும் சமூக நீதிக்கு முதலாவதாக கருத்தை தெரிவித்து இறங்கி போராடக்கூடியவர் ஆரோக்கியமாக அரசுக்கு ஆலோசனை வழங்குவதில் ஜோதிமணி விட்டா வேற யாரு அப்படின்னு இங்க காங்கிரஸ் தலைமைக்கு இன்னொரு முறையை நிரூபித்திருக்காராம் ஏம்பா ரொம்பவே வந்து தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க தயவு செய்து ராகுல் காந்தி அந்த தலைவர் பதவியை கொடுத்துருங்கப்பா இல்லைனா ராகுல் காந்தியே வந்து விமர்சனத்துக்குள்ளாக்கிட போறாரு இந்த ஜோதிமணி அவர்கள் ஏன்னா பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசியில இந்த எம்பி பதவியே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிமணி அவர்களுக்கு வந்து போனா போதுன்னு பிச்சையா போட்டது திமுக அப்படின்னு திமுக அமர்சுகள் சொல்றாங்க அதுக்காக எங்கேயே முயற்சிப்பியா அப்படின்னு கேட்கறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பச்சந்தி மாதிரி நிறைமாறுகின்ற காங்கிரஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சமூக நீதியை சொல்லித் தரீங்களா எங்களுக்கு என்னன்னே தெரியல நேரம் சரியில்லையோன்னு தெரியலப்பா அப்படின்னு திமுக காரங்க சொல்கிறாங்க ஏன்னா எங்களுடனே எப்போதும் பயணிக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி திராவிட கழகமாக இருந்தாலும் சரி நாங்கள் வீடு தேடி கல்வி என்று ஒன்று கொண்டு போய் பொழுது இது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இது பாஜகவனுடைய கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் பாஜகவும் ஒன்றா இணைச்சி முனைச்சு போடுறாங்க இது சிறுபான்மையினுடைய வாக்கை இவங்களே டேமேஜ் பண்ணுறாங்க போல் இருக்குது ஆவுன்னா எது செய்தாலும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ன்னுன்னுன்னுன்னு சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இப்போலாம் இது என்ன புதிய ட்ரெண்டாக இருக்குது அதே வரிசையில் ஜோதிமணி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இறைச்சி கடை மூடனதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு படுத்துகிறாங்க வேறு வார்த்தையே இல்லையா எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு எங்களுக்கு மத சாயத்தையே போல இருக்குது கடந்த காலத்தில் நாங்கள் கடைப்பிடித்த மதசார்பின்மையை இவங்க கேள்விக்குறி ஆகிருவாங்க போலக்குது ஏயா நீங்களா அந்த அளவுக்கு மதசார்பற்றவீங்க அப்படியே ராகுல் காந்தி காஷ்மீருக்கு போனால் நான் காஷ்மீர் ஆள் காஷ்மீர் பண்டிட்டு அப்படிங்கிறாரு அப்படியே உத்தரப்பிரதேசம் வந்தால் நான் கவுல் பிராமணர் கௌசிக கோத்திரம் அப்படின்னு பூணூல் எடுத்து காட்டுறாரு இன்னும் கொஞ்சம் மகாராஷ்டிராக்கு வந்தால் நானும் சைவந்தான் நானும் வீர சிவாஜி பரம்பரை தான் அப்படிங்கிறாரு தமிழகத்துக்கு வந்தால் நானும் பெரியார் பேரன் தான் சொல்கிறாரு இந்த மாதிரி மாற்றி மாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற உங்கள் தலைமைக்கு மத்தியில் எங்களை வந்து விமர்சனம் பண்ணுறீங்களா இது என்னையா புதிய ட்ரெண்டாக இருக்குது இல்லை ஜோதிமணி இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க இல்லை தமிழகத்தில் இந்த நடைமுறையே இல்லாமல் இருந்து ஏன் புதிய புதிய அவதாரங்கள் புதிய புதிய குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் வள்ளலார் பிறந்த நாள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகாவீர் ஜெயந்தி இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஆண்டாண்டு காலமாக சில நடைமுறை வழக்கங்களை கடைபிடிச்சிட்டு வரோம் காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நாம் வந்து என்ன பண்ணுவோம் லீவ் விட்றோம் அதே மாதிரி வள்ளலார் பிறந்த நாளுக்கும் அதே மாதிரி மகாவீரர் பிறந்த நாளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இறைச்சி கடையை மூடுறோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தில் சில தருணங்கள் நம்ம வந்து மது கடையை மூடுறோம் இப்படி எல்லோருக்கும் சில தருணங்களில் அரசானது அவங்களுடைய நம்பிக்கைக்கு வந்து மதிப்பளிக்கும் விதமாக சில செயல்களில் ஈடுபடுது சில சலுகைகளை வழங்குது அதை மத கண்ணோட்டத்தோட பார்த்து அந்த மத சாயத்தை திமுக அரசாங்கத்தின் மீது புகுத்துவது இன்னங்க நியாயம் அவ்வளவு தூய்மையானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் யாரும் கிடையாது அதனால எங்க மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு எந்தவித தார்மீக பொறுப்பும் தகுதியும் ஜோதிமணி அவர்களுக்கு கிடையாது எங்கேயோ இப்போ ஆத்த எம்எல்ஏ வந்து ஏறாத்த அப்படின்ற கணக்கா யார் யாரையோ குற்றச்சாட்டு வைத்து கொண்டிருந்த ஜோதிமணி அவர்கள் கடைசியில் திமுகவே வந்து பதம் பார்க்கிறதா இந்த அளவுக்கு ஆளுமை திறந்தவங்களா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்செட்டில் இருக்காரா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற அந்த கோஷ்டி பூசலை பற்றி பேசுறது கிடையாது சிறந்த தலைவராக இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கின்ற கோஷ்டி பூசல்லாம் ஒழித்து ஒற்றை தலைமையாக்கி இனி காங்கிரஸ் கோஷ்டி பூசலே இல்லை அப்படின்னு உருவாக்கி அவங்களுடைய தகுதியும் திறமையும் தலைமைக்கு காட்டலாம் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் அத்துமீறல்கள் முறைகேடுகள் திருட்டுப் புகார்கள் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது அதாவது செயின் பறிப்பெல்லாம் நடந்துருக்குதுப்பா அதையெல்லாம் வந்து ஜோதிமணி அவர்கள் கருத்துலையும் கண்ணுலையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க போல இருக்குது அவங்க கட்சிக்குள்ளே நடக்கின்ற விஷயங்கள் இவங்க காதுக்கும் கண்ணுக்கும் தெரியாது போல இருக்குது அதையெல்லாம் சமூக நீதி காக்கின்ற சூப்பரான செயல்களா இல்லை எதிர்காலம் சந்தித்தீர்கள் அதைத்தான் கடைபிடிக்கணுமா ஜோதிமேர்கிட்ட இதெல்லாம் கேட்டா பதிலளிக்கவே மாட்டாங்க இவங்க சொல்லுகின்ற சொல்லும் இவங்க செய்கின்ற செயலும் தலைமை பதவியை குறிவைத்து அரசியல் மீண்டும் வந்து இவ்வேறுபட்ட குற்றச்சாட்டுலாம் வச்சிட்டு திமுகவுடன் எப்படி நெருங்கி பணியாற்ற முடியும் அப்படின்னு இங்க திமுக தரப்பில் இருந்து சொல்றாங்க இப்படி திமுகவை எந்த காலத்திலும் அனுசரியா அனுசரணையாக கொண்டு செல்லாத காங்கிரஸ் கட்சி வேண்டுமா வேண்டாவா அப்படின்ற சந்தேகம் திமுகவுக்கு எழுந்திருக்கிறதா ஏற்கனவே தினமலர்களை வந்து சொல்லிட்டாங்க பாஜகவும் திமுகவும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது நெருங்குகிறார்கள் திமுக காரர்கள் பிஜேபியுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் ஒரு வேலை முறியடிக்கும் விதமாக என்ன திமுக நம்மகிட்டே இருந்துக்கிட்டு பிஜேபியிட்ட நெருக்கம் காட்டுது அப்படின்ற கோவத்திலே என்னவோ தெரியல கிட்ட இந்த மாதிரி ஒரு அதிரடியை காட்டியிருக்காங்க போக போக பார்க்கலாம் நண்பர்களே என்னென்ன எதிர்வினைகள் வரப்போகிறது என்று